தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு காரணமாக உணவின்றி தவித்த ஆதரவற்றோர்களுக்கு அறம் மக்கள் நல சங்கத்தின் தலைவரும் நிறுவனருமான மக்கள் அரசர் டாக்டர் சு ராஜா அவர்களின் ஆணைக்கிணங்க மதிய உணவு வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் தஞ்சை மாவட்டம் முழுவதும் கடைகள், காய்கறி மார்க்கெட், உணவு விடுதிகள், டீ கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு உள்ளதால் உணவில்லாமல் தவித்து வரும் வயதான ஏழை எளியவர்களுக்கும் தினக்கூலி வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்று முழு அடைப்பு நேரத்தில் உணவு இல்லாமல் தவிக்கக்கூடாது என்பதற்காக அறம் மக்கள் நலச்சங்கத்தின் தலைவர் மக்கள் அரசர் டாக்டர் சு ராஜா அவர்களின் ஆலோசனையின் பேரில் அறம் மக்கள் நலச்சங்கத்தின் மாநில துணைத் தலைவி லதா சாய்ராம் மற்றும் தஞ்சை மாநகர தலைவர் கிங்ஸ்லி ஆகியோர் தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் பகுதி மற்றும் தஞ்சை நகர் முழுவதும் 1200 மேற்பட்ட ஏழை எளியோருக்கு மதிய உணவு மற்றும் இரவு உணவும் சேர்த்து வழங்கினார். இந்நிகழ்வில் அறம் மக்கள் நலச்சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு உணவு வழங்கினர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் அறம் மக்கள் நலச்சங்கம் சார்பில் புதுக்கோட்டை பகுதியில் ஊரடங்கு காரணமாக பசியால் வாடும் 100 நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. மொராஜி தலைமையில் புதுக்கோட்டை நகர் பகுதி முழுவதும் உணவு வழங்கப்பட்டது. இதில் சக்திவேல், செல்வி, ஆறுமுகம், செல்வம், ரத்தினவேல், அமுதவள்ளி, முத்துவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல திருப்பூர் அறம் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக மக்கள் அரசர் ராஜா மற்றும் மக்கள் சேவகர் ரமேஷ்குமார் ஆகியோரின் ஆணை கிணங்க தொடர்ந்து 21 வாரமாக திருப்பூர் மாவட்டத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து அறம் மக்கள் நலச்சங்க நிர்வாகிகளும் இணைந்து அறம் மக்கள் நலச்சங்கத்தின் மாநில இளைஞரணி தலைவர் ஜே ஜே ராம் அவர்கள் தலைமையில் உணவு வழங்கி வருகின்றனர். அதன் அடிப்படையில் இன்று மதியம் 1000 மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் திருப்பூரை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் அறம் உறுப்பினர்கள் உணவுகளை வழங்கினர். நமது அறம் மக்கள் நலச்சங்கம் சார்பாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய நிறுவனத் தலைவர் டாக்டர் மக்களரசன் சு ராஜா அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த கொரோனா ஊரடங்கு நாட்கள் முழுவதும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 21 வாரங்களாக தொடர்ந்து நாங்கள் வந்து உணவு வழங்கிட்டுருக்கோம். இந்த வாரமும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய அறம் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக இன்றைக்கி ஒரு 500 பேருக்கு உணவு வழங்கியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நிறைய மாவட்டங்கள் 38 மாவட்டங்களையும் உணவுகள் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய உள்படி ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம். ஸோ திருப்பூர் மாவட்டத்தில் இன்றைக்கி 500 பேருக்கு உணவு வழங்கியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய இடங்களில் மக்கள் வழங்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மக்கள் அரசன் அவர்களுக்கும் எஸ்ஆர்கே அவர்களுக்கும் இந்நேரத்தில் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இது மட்டுமல்லாமல் நம்ம வந்து நிறைய உதவிகளை மக்களுக்கான சேவைகளை பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து நாங்கள் செய்வது தயார் இருக்கோம். ஸோ இது மட்டுமல்ல அரசு பள்ளிகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகளை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் நாங்கள் தண்ணீர், பிஸ்கட்டு, உணவுகளை வழங்கிட்டுருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த மக்கள் அரசருக்கும் எஸ்ஆர்கே அவர்களுக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com